highest gross movie, most number of watched movie, movie of the decade, industrial blockbuster, evergreen blockbuster. இது வந்து மார்வல் படத்துக்கு கொடுத்திருந்த இன்ஃபினிட்டி வார், என் கேம், அப்புறம் நார்மல் மார்வல் அவெஞ்சர்ஸ் சீரீஸ்க்கு மட்டும் இல்லாமல் மார்வல் கொடுக்குற ஒவ்வொரு படத்துக்கும் இருக்க முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற ஆனிமேஷன் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அர்த்தங்களும் சயின்ஸும் தான். ஒன்று சொல்ல போனால் மார்வல் நோக்கம் அப்புறம் என்னோட நோக்கமும் கூட பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் அப்படின்றது ஒரு எஜுகேஷன் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் அது கொடுக்குற அர்த்தங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே என்டர்டெயின்மெண்ட்டான வழியில் அதாவது படங்கள் இருக்கக்கூடிய சயின்ஸை புரிகிற மாதிரி எடுத்து சொல்லான்ட்ருக்கேன். ஸோ நான் பார்த்த சயின்ஸ் படத்தில் எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் சொல்ல போகிறேன். வாங்க ஹாலிவுட் சயின்ஸுக்கு போகலாம். அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இந்த டிகேட்டில் வந்த, சாரி போன டிகேட்டில் வந்த அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் தான். இந்த எண்ட்கேமில் ஏகப்பட்ட பேருக்கு புரியாத கான்செப்ட் ஒன்று இருந்துச்சு, அதுதான் வந்து டைம் ட்ராவல் சீன். ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்பில் இருந்தாலும் ஒரு சயின்ஸ் சேனல் அது போடுற அளவுக்கு மற்ற சேனல்ஸ் போட முடியாது இல்லை. அதனால நம்ம எண்ட்கேமில் இருக்கக்கூடிய சயின்ஸை போட போகிறோம். இந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டுக்கு போவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டோன் எடுப்பாங்க, அதாவது பாஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, ஃப்யூச்சருக்கு வருவாங்க, ஃப்யூச்சரில் எதுவுமே மாறியிருக்காது. இது உண்மையிலேயே தீரியா இல்லை இது ஒரு வகையான ஹைப்போதிசிஸ் ஹைப்போதிசிஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரியாத கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹைப்போதிசிஸ் அப்படின்றது கிளியராக கட்டாயிடலாம். ஸோ ஹைப்போதிசிஸ் அப்படின்றது புரியாத கருத்துக்கள் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் புரிஞ்ச கருத்துக்கள் தெரிந்த கருத்துக்களாகவும் இருக்கலாம். ஆனால் அது நடக்காமல் இருந்திருக்கலாம், நடக்கக்கூடலாம், ஒழுங்காக டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது இங்கிலீஷில் மேபி ஆர் மெனாட்டன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சயின்ஸில் ஹைப்போதிசிஸ் அப்படின்போம். இதுதான் ஹைப்போதிசிஸ் கான்செப்ட். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மார்வல் டைம் ட்ராவல் அப்படின்னு அந்த தியரி நேம் பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போவோம். அங்கே போய் எவ்வளோ சேஞ்ச் பண்ணாலும் அது ஒரு சப் டைம் லெவலில், அதாவது நம்ம இருக்கக்கூடிய மெயின் டைம் லெவலில் வந்து சப்பில் ட்ராவல் பண்ணி போகும். அதாவது ஒரு புது பாத்தை கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ண பாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சர் கிரியேட் ஆகும். அதை தான் நம்ம டிவியை போய் டிலீட் பண்ணுவாங்க. இதை லோக்கி சீரீஸில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் டிவேட் ஆகிறதையும் கிளியரான கட்டில் ஒரு மானிட்டர் மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க, பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ மார்வல் தீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு சப் டைம் லைனை கிரியேட் பண்ணி அதில் இருக்க ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் கிராண்ட் ஃபாதர் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா அது டீப்பாக அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த தியரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம பாஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்யூச்சர் அமையும். அப்படி பார்த்தா நம்ம பாஸ்ட் பண்ணுற சின்ன சேஞ்சு கூட நம்ம ஃப்யூச்சரை ஒரு லூப்பில் சிக்க வைக்கும். ஒன்று சொல்ல போனால், அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கும்ல, அதுதான் கிராண்ட் ஃபாதர் தியரியை சொல்ல வருது. ஸோ மார்வல் கிராண்ட் ஃபாதர் தியரியும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் என் கேமுக்கு ஒரு புது தீம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று சொல்ல போனால், கிராண்ட் ஃபாதர் தியரியாக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும், பேருக்கு தான் தியரின்னு வச்சுருக்கோம், ஆனால் உண்மையிலே அதுவும் ஒரு ஹைப்போதீசிஸ் தான். ஸோ கிராண்ட் ஃபாதர் தியரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்வல் தியரிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா மார்வல் தியரி சப் டைம், நம்ம கிராண்ட் ஃபாதர் தியரி வந்து மெயின் டைம். இன்னும் சொல்ல போனால், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருக்கக்கூடிய டைம் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மெயின் டைம், அதாவது கிராண்ட் ஃபாதர் தியரி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் மார்வல் யூஸ் பண்ணால் குவாண்டம் டைம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு சப் டைம் பேஸ் பண்ணியிருக்கும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க, இன்ஃபினிட்டி ஸ்டோன் எடுக்கிறீங்க, ஃப்யூச்சருக்கு வரீங்க, உங்கள் ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அப்படின்னா, நீங்கள் போனது வந்து மார்வல் தியரி வச்சு போயிருக்கீங்க. இதே பாஸ்ட்டுக்கு போகிறீங்க, இன்ஃபினிட்டி ஸ்டோன் எடுத்துகிட்டு வரீங்க, ஃப்யூச்சர்லேருந்து பார்த்தா ஒரு லூப்பில் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கிராண்ட் ஃபாதர் தியரி இருப்பீங்க. ஸோ கிராண்ட் ஃபாதர் தியரின்னு உங்களை காப்பாற்ற எனக்கு தெரிஞ்சிருக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் வரலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே இன்ஃபினிட்டி ஸ்டோன் கதை வராதுன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்ணுறாங்க மார்வல். ஸோ இந்த தியரி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், புரியலனா கமெண்ட்ல போடுங்க. கிளியரா இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்டர் தி பை ஃப்ரம் எம்சி.
Give me that. You have the little one. That thing does not obey the laws of physics at all. Look, kid. There's a lot going on here that you don't understand. Stark says you'd say that. Wow. He also said to go for your legs. Stark tell you anything else? That you're wrong? You think you're right? It makes you dangerous. Guess he had a point. You got heart, kid. Where are you from? Queens? Brooklyn.